வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில இந்திய நட்சத்திர வீரரான விராட் கோலி 37 ரன்கள் எடுத்திருந்ததன் மூலமா உலகக்கோப்பை போட்டிகள்ல 3000 ரன்களை கடந்திருக்காரு. ஒரு நாள் மற்றும் T20 உலகக்கோப்பை தொடர்ல சேர்த்து 3000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனைய படைச்சிருக்காரு விராட் கோலி. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் ஏற்கனவே ஹாட்ரிக் விக்கெட்டை வீழ்த்தியிருந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலையும் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து ஒரே உலகக்கோப்பை தொடரில் 2 முறை ஹாட்ரிக் விக்கெட்டை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு பேட் கமின்ஸ். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்கு ஆப்கானிஸ்தான் அணி. ஒருவேளை இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி தோற்று வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றா அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை ஆப்கானிஸ்தான் அணி பெறும். IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களால் கேப்டன்சிக்காக பெரிதும் விமர்சிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியோட பெரிய நம்பிக்கையா மாறியிருக்காரு. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் அரை சதமும் 1 விக்கெட்டும் வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை பெற்றிருக்காரு ஹர்திக். ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்மை இந்திய ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.